ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது நீ எப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்கிறத விட எதிர்காலத்தில் நீ எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போறங்கிறத உன் சாயப்பா நான் மட்டும்தானே அறிவேன். இத்தனை காலம் போராடி போராடியே எந்த சந்தோஷத்தையும் நீ பெருசாக பார்க்கல. எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றமாகி செய்ய துணிஞ்ச எல்லா காரியங்களிலும் தடையும் தடங்கல்களும் மட்டும்தானே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இன்று இரவோடு இரவாகவே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நாளையே உன் வீட்டில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் உன்னை மட்டமாக நினைச்சு அவதூறாக பேசினார்களோ, அவர்கள் கண் முன்னாலேயே நீ வெற்றி பெறப் போகிறாய். உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே நான் செய்து கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ நினைச்சது நினைச்சபடியே நடக்கப் போகுது. உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் கண் முன்னால் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காது. தானாகவே நீ அவர்களை விட்டு விலகி போனால் உன்னுடைய அன்பு பெரிது என்பதை அவர்கள் விரைவிலேயே உணரும்படி நான் செய்வேன். எண்ணத்திலும் சரி, உன்னுடைய செயலிலும் சரி, எல்லாமே நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து உன் வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னபடியே இப்பொழுது நல்லதையே நினைக்க தொடங்கிவிட்ட உன் வாழ்க்கையில் நான் நல்லதையே செயல்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இவர்களுக்கு நல்ல எண்ணமே இருக்க மாட்டேங்குது, யாராவது ஒருவர் நல்லது செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க, முன்னேறி போனாலும் ஒத்துக்க மாட்டாங்க, இவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு கெட்டதை செஞ்சு அப்படி என்னதான் சாதிக்க போகிறாங்கன்னு தானே நீ யோசிக்கிற? வாழ்க்கை என்பதே ஒரு நாடக மேடைதானே. அதில் இங்கிருக்கும் எல்லா மனிதர்களும் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நல்லவர்களைப் போல வேடம் போட்டுள்ளார்கள், ஆனால் ஒரு சிலர் நல்லவர்களாகவே மாறுவதற்கு முயற்சி செய்து வேடம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் நிஜமாகவே நல்லவர்களாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்களும் கூட தவறு செய்ய நேர்ந்து விடுகிறது. மனிதர்களை பற்றி நீ புரிஞ்சுக்கணும்னு நினச்சினா உன் வாழ்நாள் போதாது என் செல்லமே. நீ உன்னையும் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் பாரு. உனக்கு எது நல்லது நடக்கணுமோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய். உன் சிந்தனையில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நினைச்சது போல உன் சாயப்பா உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். பிறப்பிலிருந்து தொடங்கி இறுதி மூச்சை நிறுத்துவதற்கு வரையிலும் மனிதன் பலமுறை செத்து செத்து தானே பிழைக்கிறார். சில நேரங்களில் மனசால செத்து போறான், பல நேரங்களில் மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுக்க முடியாமல் மாண்டு போகிறான். மாற்றங்களாலும் ஏமாற்றங்களாலும் எத்தனை முறை மனிதன் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டே வாழ்வதும் வாழ்ந்து கொண்டே பேசிக்கொண்டும் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி கொண்டும் வாழவே முடியாமல் நொந்து போய் வெந்து போய் பல மனிதர்கள் இங்கு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருடைய வாழ்க்கையையும் அறிய நீ முயற்சி செய்யாதே. உனக்கான வாழ்க்கை எவ்வளவோ மேல்னு நீ நினச்சிக்கோ. உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லமே. அதுக்காக நான் உனக்கு எதுவும் செய்யாமல் இப்படியே விட்டுவிட மாட்டேன். போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்து நீ சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். நீ என்னிடம் எதிர்பார்த்தபடியே உனக்கான தொழிலில் முன்னேற்றத்தையும் உன் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியையும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல செல்வத்தையும் நல்ல அறிவு செல்வத்தையும் கல்வி செல்வத்தையும் கொடுத்து உனக்கு தேவையான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். என் பிள்ளையான ஒரு குழந்தை தனக்கு குழந்தை வேண்டுமென நித்தமும் கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது சாயப்பா எப்படி குழந்தை வரம் கொடுக்காமல் இருப்பேன்? விரும்பி கேட்ட மாலையையும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை வரத்தையும் நீ எதிர்பார்த்த வேலையையும் எல்லாவற்றையும் அமைச்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து நான் அன்பால் அரவணைக்கப் போகிறேன். உனக்கு இருப்பதை கொண்டு சந்தோஷப்பட்டு வாழ்ந்து கொண்டே இரு. இல்லாததையும் சீக்கிரமே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என் செல்லமே. இருப்பதோடு பழகினால் அது உனக்கு அழகாக இருக்கும். இல்லாததற்காக அழுது ஏங்கி மனதை பழுதுபடுத்தி கொள்ளாதே. விரைவிலேயே உனக்கானதும் நீ எதிர்பார்த்து ஏங்கியதும் தானாகவே உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன்.